விசுவாசியும் நண்பர் ரவி தமிழ்வாணன் புத்தக கண்காட்சியில் பேச வேண்டும் என்று கூறிய பொழுது சரி என்று கூறிவிட்டேன். பிறகு வைகோ அவர்கள் அவர்களுடன் பேசப் போகிறீர்கள் என்றார்கள். பிறகு தலைமை என்றார்கள். இது விபரீத விளையாட்டு என்றேன். கல்லடி கிடைக்குமா கசையடி கிடைக்குமா என்று தெரியவில்லை என்றேன். வைகோ அவர்களை வைத்துக் கொண்டு நான் பேசுவதா என்றேன். ஏதோ ரெண்டு மேடி ஏறி விட்டதால் அவருடன் பேசி அதுக்கு உண்டான தகுதி வந்து விடுமா என்று அவரிடம் கேட்டேன். எழுத்தாளர் பத்திரிகையாளர் என்று தனி அறையில் தனி ஆவர்த்தனம் செய்வது வேறு, ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவே வைகோ போன்ற சிறந்த பேச்சாளர் அவர்களுடன் பேசுவது என்பது வேறு என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இது அரசியல் மேடை இல்லை, நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்றார்கள். நான் ஏதோ ஓரமாக அம்பிருந்து அவர் தமிழை ரசிக்கலாம் என்று இருந்தேன். என்னை இன்று இங்கு அச்சப்பட வைத்த பாப்பாசி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. 25-26 ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லிக்கு ஒரு பத்திரிகையாளனாக நானும் ஒரு அரசியல்வாதியாக எம்பியாக திரு வைகோ அவர்களும் ஒரே விமானத்தில் பயணம் செய்தோம். 2.5 மணி நேரம் கழித்து புதுடெல்லி விமான நிலையத்தில் இருவரும் இறங்கிய பொழுது மிகுந்த நண்பர்களாக இறங்கினோம். அருகருகே அமர்ந்த இருக்கைகள் எங்களை இணைத்து வைத்தன. அன்று முதல் இன்று வரை அந்த நட்பு தொடர்கிறது. மதிமுக துவங்கிய போது மிஸ்டர் கிளீன் என்று என்னுடைய இந்திய டுடேவின் ஆங்கில கட்டுரை என் மனதில் தோன்றியதை எழுதினேன். அது அகில இந்தியாவிலும் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. இந்தியா டுடே, ஜூனியர் விகடன், இந்து போன்ற பத்திரிகைகளில் ஊடகங்களில் நான் தலைமை பொறுப்பில் இருந்தபொழுது என்னை மிகவும் உற்சாகப்படுத்தியவர் புரட்சி புயல் அவர்கள். ஆகவே அவர் மீட்டிங்கு போக போகிறாரா என்று நண்பர்கள் கேட்டபொழுது வைகோ மீட்டிங் வைகோ என்றார்கள். அதுக்கு நான் கூறினேன், அவர் என்னை தைரியமாக இந்த மேடைக்கு அழைத்ததற்காகவே அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் என்று கூறினேன். அமெரிக்காவில் குடியிருந்த பிறகு பலமுறை நியூயார்க்கில் மணிக்கணக்காக பேசுவோம். அவர் வந்திருக்கிறார். சிகாகோ மாநகரில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு என் நண்பர் பல்வந்த் சிங் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்களை சந்தித்த ஒரே தலைவர் வைகோ அவர்கள். எஸ் வி கேன் என்று ஒபாமா கையெழுத்து போட்டு கொடுத்த புத்தகத்தை அதை அவர் வாங்கும் பொழுது அதை உலகறிய செய்வதில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு உண்டு. அமெரிக்க தமிழர்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற வைகோ அவர்கள் பாசத்திற்கும் அவருக்கு எங்கள் மீது கொண்டிருக்கும் பாசனத்துக்கு அளவே இல்லை. சென்னைக்கு வந்தால் அவர் இல்லத்தில் கண்டிப்பாக ஒரு விருது ஒன்று உண்டு. ஐக்கிய நாடுகள் சபையில் நான் பல்வேறு உலகத் தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறேன். அதில் நார்வே அமைச்சர் எரிக் சோல்ஹேம் மிகவும் நல்ல நண்பர். அவர் எப்பொழுது என்னை சந்தித்தாலும் மிஸ்டர் வைகோ ஹவுசி எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்பார். அவரை பற்றி நலன் விசாரிப்பார். கனடா எம்பிக்கள், இங்கிலாந்து அமைச்சர்கள், டிஜிடியின் தலைவர் விஸ்வநாதன் ருத்ரகுமார் என்று உலக நாடுகளில் பலவற்றில் இவருக்கு நட்பு வட்டாரத்தை கண்டு நான் பலமுறை வியந்திருக்கிறேன், மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். என் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. திராவிட இயக்கத்தின் தன் நிகரற்ற தலைவரும் கலிங்கம்பட்டி தந்த கருத்தாளனுமான திரு வைகோ அவர்களை சொல்லாற்றல் என்ற தலைப்பில் சொல்லாட அன்புடன் அழைக்கிறோம். சுதந்திர தேவதைக்கு தேவையெல்லாம் புரட்சிக்காரர்கள். தற்கொலை படைக்கு தயாராக இருக்கிற புரட்சி வீரர்கள், புரட்சி வீராங்கனைகள், மரணம் நிச்சயம் என தெரிந்தும் துணிவோடு ஏற்றுக்கொண்டு களம் சென்று தங்கள் மேனியிலே பொங்கி பிரவாகம் எடுக்கின்ற இரத்த வெள்ளத்தில் எதிரிகளை மூழ்கடிக்க செய்யும் வீர பிள்ளைகளும் வீர மங்கைகளும் தான் சுதந்திர தேவதை வேண்டுகிறாள். இரத்தத்தை தாருங்கள், நான் விடுதலையை பெற்றுத் தருகிறேன். சுதந்திரத்திற்கு நாம் கொடுக்கின்ற விலை அதுதான். மரணத்தோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள எழுந்து நில்லுங்கள். சாதாரண மையினால் அல்ல, உங்கள் நாடி நரம்புகளிலே பீரிட்டு வருகின்ற குருதியிலே கையெழுத்திடுங்கள், நான் சாட்சியமாகிறேன் என்று பர்மிய போர் முனையில் எழுப்பிய முழக்கம் எல்லா காலங்களுக்கும், அனைத்து விடுதலை களங்களுக்கும், நாளை மலரப்போகிற தமிழ் ஈழத்துக்கு அமைந்த விடுதலை களத்திற்கும், உந்துகள் அளிக்கின்ற வங்கத்தை சிங்கத்தின் முழக்கமாகட்டும்,
ஏ தமிழ்நாடே, தாழ்ந்த தமிழ்நாடே, தன்னை மறந்த தமிழ்நாடே, தேய்ந்த தமிழ்நாடே, தன் மானமற்ற தமிழ்நாடே, கலையை உணராத தமிழ்நாடே, நன்றி கெட்ட தமிழ்நாடே, கடவுளின் லட்சணத்தை அறியாத தமிழ்நாடே, மருளை மார்க்கம் என்று எண்ணுகிற தமிழ்நாடே, சோர்வுற்று கிடக்கின்ற தமிழ்நாடே, வீறு உண்டு இழு, உண்மை கவிகளை போட்டு, உயிர்கவிகளை போட்டு, உணர்ச்சி கவிகளை போட்டு, புரட்சி கவிகளை போட்டு, புத்துலக சிற்பிகளை போட்டு என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் உணர்ச்சி முழக்கமாகட்டும், இவற்றுக்கெல்லாம் இலக்கண பகுத்து சுழல் வண்ணம் சோர்விலும் அஞ்சான் அவனை இகல் எல்லை யாருக்கும் அறிவு என்ற வள்ளுவர் பெருந்தகையின் விளக்கமாகட்டும். அவனை நினைவூட்டுகின்ற விதத்தில் சொல் ஆற்றல் எனும் தலைப்பில் உரையாற்றக்கூடிய உன்னதமான சந்தர்ப்பத்தை சென்னை புத்தக காட்சியில் இந்த அறிவு திருவிழாவில் லட்சக்கணக்கானவர்கள் தங்கள் கூர்த்த மதிக்கு பட்டதீட்டுகின்ற விதத்திலே நூல்களை தேடி எடுக்கின்ற அரங்கங்களின் அருகாமையில் இந்த எளிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கமான பப்பாசி அதனுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற என் எளிய நண்பர் நெய்யார் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பிரகாசன் சுவாமி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய பபாசியின் பொருளாளர் அரு வெங்கடாசலம் அவர்களே, நன்றி சொல்ல இருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர் முருகன் அவர்களே, பபாசியின் தலைவர் ஆர் எஸ் சண்முகம், செயலாளர் வைரவன், துணைத் தலைவர் ராம லட்சுமணன் உள்ளிட்ட அன்பிற்குரியவர்களே, புத்தகங்களின் படைப்பாளிகளே, புத்தகங்களின் படிப்பாளிகளே, புத்தகங்களின் பதிப்பாளர்களே, புத்தகங்களின் விற்பனையாளர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, சிறந்தாழ்ந்த வணக்கம். ஒளியை போல காற்றை போல ஒளியும் எல்லையற்ற சக்தி வாய்ந்தது. வைகரை கலைந்து பொழுது புலர்கிற வேளையில் காற்றோடு காற்றாக காண வெள்ளமாக பரவி வருகிற பறவைகளின் ஆவோத ஒளி, மலை இடையே வீழ்ந்து தாவி வருகின்ற அருவியின் ஓசை, கடல் அலைகளின் ஆரவார இறைச்சல், இவையெல்லாம் இயற்கை தந்திருக்கின்ற சீதனங்களாகும். கண்டத்திலே இருந்து வெளிப்படுகிற சத்தத்தை கொண்டு தங்களை பறவைகளும் விலங்குகளும் அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றன. அந்த ஓசையை கொண்டே நாகரிகம் வளர தொடங்கப்பட்டதற்கு பின்னர் மங்கள வாழ்த்து என்றும் அமங்கலத்தினுடைய அடையாள சொல் என்றும் பின்னாளிலே பகுத்தான். குழுகையின் கூவுதலை, ஆந்தை அலறுவதை, நரிகள் ஊழையிடுவதை பிராக்கணத்தின் எச்சரிக்கை என கருதினார். காவல் காக்கும் குக்கல் குலைப்பதும், அரண்யம் அதிர சிங்கம் கர்ஜிப்பதும், வீரத்தின் பாய்ச்சலுக்கு புலி உருமுவதும், அஞ்சிட மாட்டேன் என்று யானை புளிருவதும் உறுதியின் உறுப்பிடுப்பாடுகளாக கருதினார். கிளி கிள்ளை மொழி பகர்வதும், மயில் அகவதும், குயில் மோத குரல் எடுத்து இதய நாடிகளை வருடுவதும், நெஞ்ச தடாகத்தில் கிளர்ச்சி அலைகளை எழுப்பவல்லதாக போற்றினார். மனதிலே நினைப்பவற்றை சைகை மூலமாக சக மனிதனுக்கு சக மனுஷிக்கு புலப்படுத்தியவன், எழுகின்ற ஒலியின் மூலமாக குரலின் மூலமாக
அதை வகைப்படுத்துவதன் மூலமாக தன் எல்லைகளை அவர்களோடு பரிமாறிக் கொள்ளுவதனாலே சொல் பிறந்தது. சொல்லை பதிப்பிக்கும் எழுத்து உருவாயிற்று. எழுத்து எறும் கருவறைக்கு சொல் உயிர்க்கல் ஆயிற்று. ஈரோடு புத்தக திருவிழாவில் என் சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் தந்திருந்த ஏற்பாட்டில் எழுத்து எனும் கருவறையில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருந்தவான். இப்பெருமக்களினுடைய அன்பான உள்ளத்தினால் சொல் ஆக்கம் என்கின்ற பொருளிலே பேசுகிற சந்தர்ப்பத்தை பெற்று உங்கள் முன்னாலே நிற்கிறேன். பாத்திரத்தினுடைய அளவு எத்தகையது என்பதை ஒளியிலே இருந்து கண்டுகொள்ளலாம். இவன் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்ளுவதற்கு அவனுடைய சொல்லிலே இருந்து புரிந்து கொள்ளலாம் என்று இதற்கு விளக்கம் அளித்தவன் 2396 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிரேக்கத்தில் டெமாஸ்பனீஸ் எங்கெல்லாம் நாகரீகம் வளர்ந்ததோ, மனித குலத்தின் பண்பாடு சிறந்ததோ, மொழி உயர்ந்ததோ, காவியங்கள் எழுந்ததோ, அங்கே சொல்லாற்றல் ஒரு படைக்கருவி ஆயிற்று. கடல்களை காண்பதற்கு, எதிரிகளை சந்திப்பதற்கு, திரண்டிருக்கிற கூட்டத்தை உணர்ச்சி வயப்படுத்துவதற்கு, கட்டளைகளை பிறப்பிப்பதற்கு அந்த சொல்லாற்றல் படைக்கலன் ஆயிற்று. அதனால்தான் கிறிஸ்துவர் பிறப்பதற்கு 351 ஆண்டுகளுக்கு முன்னால் மகா அலெக்சாண்டரின் தந்தை மாசிடோனியாவினுடைய பிலிப் மன்னன் ஏதென்ஸுக்கு அருகே இருக்கக்கூடிய திரேஸ் நாட்டின் மீது படையெடுத்து வந்தபோது அது கொடுமையென கூறி களத்துக்கு சென்று 1000 ஏந்தியதோடு நிகழ்த்திய முதலாவது பிலிப்பி உரை. 1944 ஆண்டில் ஏதென்ஸ் மீதே படையெடுத்து வந்தபோது நிகழ்த்திய 2 பிலிப்பி உரை, 1941 பைசான்சியத்தின் மீது அதே பிலிப் படையெடுத்து வந்தபோது நிகழ்த்திய 3 பிலிப்பி உரை, ஏதென்ஸ் யுத்தகலத்திலே வீழ்ந்து படிந்து கிடந்த வீரர்களுக்கு ஆற்றிய இரங்கல் உரை, இவை அனைத்தும் டெமாஸ்கஸினுடைய பேச்சாற்றலுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். அதேபோல நாகரீகமும் வீரம் செறிந்த வரலாற்றையும் பெற்றிருந்த ரோமாவுடியும் மார்க்கஸ் துலியஸ் சிசரோ அவன் பெனட் சபைகளிலே முழங்கியவன், தலை சிறந்த சொற்பொழிவாளன். நான் சொல்லாற்று எனும் தலைப்பில் பேச முயன்று ஆயிரக்கணக்கான உரை வீச்சாளர்கள், சரித்திரத்தை திகைக்க வைத்தவர்கள் அப்படிப்பட்டவர்களினுடைய உரைகளை குறிப்பிடுகிற பொழுது வரலாற்றின் போக்கை தீர்மானித்தவர்கள் உரைகளை நாம் காலத்தின் அருமை கருதி பணவற்றை நான் தவிர்த்துக் கொண்டாலும் இவற்றை சுட்டிக்காட்டாமல் நான் இந்த உரையை ஒழுங்கு செய்ய முடியாது. அதனால்தான் நான் இங்கே சீசரை புகழ வரவில்லை, புதைக்க வந்திருக்கிறேன் என்று நேற்று வரை இவனது குரல் உலகத்தை திடுக்கிட செய்தது. இந்த அகிலம் அலறியது. இந்த மரியாதையற்று கொலையுண்டு கிடக்கிறான் சீசர், அவன் பேராசைக்காரன் என்று புரூட்டஸ் சொன்னார். நான் சீசரை குறைவாக நேசிக்கிறேன் என்று கருதாதீர்கள், அதைவிட ரோமாபுரியை நேசிக்கிறேன் என்று சொன்ன புரூட்டஸை குறிப்பிட்டு அவன் கண்ணியமானவன், அதனால் அவன் பேராசைக்காரன் என்று கூறினாரே. ரூபக்கால் திருவிழாவிலே 3 முறை நான் முடிசீட்ட முயன்ற போது மறுதளித்த ஜூலியஸ் சீசரா பேராசைக்காரன். இதோ அவன் எழுதி வைத்திருக்கக்கூடிய மரண சாஸ்திரம் என் கையில் இருக்கிறது, ஆனால் இதை நான் வாசிக்க மாட்டேன். இதை படித்தால் இது உங்கள் செவிகளில் புகுந்தால் இதோ இரத்த வெள்ளத்திலே கிடக்கக்கூடிய சீசரின் உடலில் இருக்கக்கூடிய காயங்களுக்கு நீங்கள் முத்தமிடுவீர்கள், உங்கள் கைக்குட்டைகளால் அந்த ரத்தத்தை நனைய வைப்பீர்கள். எனவே நான் வாசிக்க மாட்டேன். சொல்லாற்றல் கிரேக்கத்தில் ரோமில் இருந்தது என்பதற்கு அந்த ஆற்றலை புலப்படுத்துவதற்காக எழுதினான்.
அதனால் தான் அதன் பிறகு அதை வாசிக்க வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்த போது அவன் இந்த ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் 75 பவுன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். உத்தியான வனங்கள், மாளிகைகள், டைவர் நதிக்கு அப்பாலே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் ரோமக்களுக்கே தந்துவிட்டான். இதன் விளைவாக இந்த பேச்சு மக்களை கட்டாரி என்று செய்தது. புரூட்டஸும் காசியஸும் விரட்டப்பட்டார்கள் என்ற சரித்திரத்தை பதிப்பிக்கின்ற நிகழ்ச்சிக்கு மார்க் ஆண்டனியினுடைய அந்த பேச்சை குறிப்பிடாமல் செல்ல முடியாது. இந்த காலகட்டத்தை அடுத்து இதோ சென்று கொண்டிருக்கக்கூடியவர் தச்சன் மகன் கப்பர்நகூமிலே நாசரேத்திலே ஏற்படுத்தின் வீதிகளிலே உலகம் இந்த தச்சன் மகன் பேசுகிறார். ஆனால் இது குறித்து 1953 வருடம் அக்டோபர் 16 ஹவானா நீதிமன்றத்திலே பாகிஸ்தான் சர்வாதிகாரத்தில் அமைக்கப்பட்ட கூண்டுக்குள்ளே நின்று கொண்டு சூரிய புதை வெளியிலே என்னை நிரந்தரமாக அழிப்பதற்கு இங்கே சதி நடந்து கொண்டிருக்கிறது. என் குரலை ஒடுக்க முயல்கிறீர்கள். இந்த குரல் ஒடுங்காது. கண்டம்மி, என்னை தண்டியுங்கள், ஆனால் வரலாறு என்னை விடுவிக்கும் என்று முழக்கமிட்ட புடல் காஸ்டோ தன் மனதை மிகவும் பாதித்த பிரசங்கம் என்று அந்த மலையின் சரிவிலே நின்று கொண்டு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின்பால் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின்பால் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசுநாதரனுடைய பிரசங்கத்தை சொல்லின் நாட்களாக கோடானு கோடி நெஞ்சங்களில் ஊடுருவுகின்ற சொல்லாக இருந்தாலும் அதில் இதயம் கவர்ந்த பிரசங்கம் என்று புரட்சியாளர்கள் குறிப்பிட்டவராலே அதனை நான் தெரிவித்தேன். இதே காலகட்டம் 2000 ஆண்டுகள். அதனால் தான் கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிகிறான் சொல் என்றார் வேண்டுவர். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரியது. சொல்லுக சொல் அச்சொல்லை பிரிந்தோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நான்மை குறித்து சொல்வல்லை குறித்து 10 குறட்பாக்களை திருக்குறள் வகுத்ததென்றார். 11 கீழ்கணக்கு நூல்களிலே ஒன்று திருக்குறள். அந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் ஏலாதி. ஏலாதியை தந்தவர் கனிமேலாவியர். அதிலே 26வது பாடல், மாண்டமைத்து ஆராய்ந்து மதியரப்பே வங்கன்மை ஆண்டமைந்த கல்வியே சொல்லாத்தல் பூண்டமைந்த காலபரிகள் தூதுவருக்கு ஞானம் அறிந்த புகழ். இது 11 கீழ்கணக்கு நூலில் ஏனாரியில் சொல்லாத்தல் தான் தூதுவருக்கு மதிவனப்பு இருக்க வேண்டும், தோற்ற பொலிவு இருக்க வேண்டும், காலம் அறிய வேண்டும், அவரிடம் சொல்லாத்தல் இருக்க வேண்டும் என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுந்த தமிழ் பலுவல் குறிப்பிடுகிறது. வாடிடும் மன்றங்கள் இருந்தன, அரங்கங்கள் இருந்தன. ஆச்சரியமாக இருக்கிறது. காலிருப்பும் பட்டினத்தை கடியலூர் உறுப்பினர் பட்டினப்பாறையிலே வர்ணிக்கிறாரே, அவர் விவாத அரங்கங்கள் இருந்தன அந்த பூம்புகாரிலே. ஆம், பல்கேள்வி தொல்ல தொல் பல்கேள்வி துறை போகிய பல்கேள்வி துறை போகிய தொல்லானை நல்லாசிரியர் உரல் குறித்து எடுத்த உருகள் கொடியும் கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. அங்கே விவாத அரங்கங்கள் கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். இந்த கொடிகள் கட்டப்பட்ட இடங்களில் சான்றோர் பேசுகின்றனர், விவாதம் எழுப்புகின்றனர், கேள்விகள் தொடுக்கின்றனர், பதில் விடுக்கின்றனர். பட்டினப்பாறை உயிர்த்தனர் விவரித்த காவிருப்பும் பட்டினத்தை அதை கருப்பராக கொண்டு எழுகிறார் இளங்கோவடிகள். மகவன நாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்துக் கொடுத்த பட்டிமண்டகம் என்றாரே, அது குறித்து
மணிமேகலை திட்டிய சீட்டரை சாத்தாரா அந்த மணல் பரப்பை சொல்லுகிறான். இந்திரா நடக்கிறது, காவிரிக்கும் பட்டினத்திலே நடக்கிறது. அங்கங்காடியும் நாளங்காடியும் பூத சதுக்கமும் பால வண்டமும் இடம்பெற்றிருந்த காவிரிக்கும் பட்டினத்திலே இந்திரவிழா நடக்கிறது. அவர் சொல்லுகிறார், தன்மணல் பரப்பிலும் தாழ்வரும் பொதியிலும் நல்லுரை அறிவீர் பொருந்துவின். என்ன அழகான வார்த்தைகள்! புண்ணிய நல்லுரை அறிந்தவர்களே வாருங்கள், இங்கே குளிர்ச்சியான மணல் விரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விருட்சங்களின் நிழலிலே ஓலங்கள் நடக்கின்றன. தாழ்வரும் பொதியிலும் இங்கே வாருங்கள். ஒட்டிய சமயத்து உருகுரல்வாதிகள், பல்வேறு சமய நம்பிக்கைகள், எண்ணங்கள், அதை பற்றி வாதம் எழுப்புகின்றவர்கள், ஒட்டிய சமயத்து உருகுரல்வாதிகள், பட்டு மண்டபத்து பாங்குடன் ஏறுமின். இந்த பட்டு மண்டபத்துக்கு வாருங்கள். என்ன அழகாக சொல்லுகிறார்! அதன் பிறகு சில நூற்றாண்டுகளை கழிந்து காவியம் தந்த கம்பன் பாலகாண்டத்தில் இதையே குறிப்பிடுகிறான். தமிழர் வாழ்வில் இந்த விவாத அரங்கங்கள் இருந்தது என்பதனாலே மன்னர் தருநிறை அழக்கும் மண்டபம், அன்ன மின்னடைவர் ஆடும் மண்டபம், மண் மறை ஓடும் மண்டபம், பன்னரின் கலைவெறி பட்டி மண்டபம், இது கம்பன் காட்டுகின்ற பட்டி மண்டபம். திருவாசகம் தந்தாரே மாணிக்க வாசக பெருமான் அவர் உள்ள முருக சொல்லுகிறார், கட்டு அறுத்தியனை கட்டுக்களில் இருந்தெல்லாம் என்னை விடுவித்தாய், கட்டறுத்தரை ஆண்டு கண்ணார நீருட்ட அன்பரோடு யாவரையும் காணவே பட்டி மண்டபம் ஏத்தினை எத்தினோடு இரண்டு அறியான் என்னையே. என்னை இந்த பட்டி மண்டபத்தில் ஏற்றி விட்டாய் மாணிக்க வாசக பெருமான். ஆக 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லாக்கள் மட்டுமல்ல விவாதம் எழுப்பக்கூடிய வல்லமை இருந்தது. இங்கே என்னுடைய இனிய நண்பர் பிரகாஷ் சுவாமி அவர்கள், கண்ணகி பெருந்தேவி அவள் எரிமலையாக தீறி வந்து சொல்லை தொடுத்தார் என்று குறிப்பிட்டார். இதற்கு நிகரான காவியம் எங்குமில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் எந்த மொழியிலும் எழுந்ததில்லை. ஆண்டவரை கடவுளை பற்றி, மன்னர்களை பற்றி காலிய நாயகர்களாக கொண்டு காவியங்கள் இதிகாசங்கள் எழுந்தன. ஒரு குடிமக்கள் காப்பியம், காவிரிப்பும் பட்டினத்து வணிக குடும்பத்து பிள்ளையை பற்றி, அவன் மனைவியை பற்றிய வாழ்க்கை. அவள் பேச அதிகம் பேசாதவள், கணவனை பிரிந்திருக்கிறாயே என்று கவலைப்படுகிறாயா? வா, காவிரி கடலோடு கலக்கின்ற நீலவன் காதலுக்கு செல்வோம். சோமகுண்ட சூரிய குண்டத்திலே துறைமூழ்கி எழுவோம். காமலை கூட்டம் செல்வோம், வழிபடுவோம். தையலார் கணவரோடு இன்புறுவார், அடுத்த பிறவியிலும் ஆனந்தத்தை அனுபவிப்பார். வா என்று தோழி தேவந்தி அழைத்த போது பீடு அன்று இருசொல் சொல்லிய பத்திரி தெய்வம் மாநாயகன் மகள். சரி, மதுரையை நோக்கி பசுந்தளிர்களில் பட்டு விரிப்புகளிலே பழகிய அந்த செல்வந்தனின் அருமை புதல்வி, கூறிய முட்களும் கற்களும் நிறைந்த பாதையில் செல்கிற பொழுது வெப்பம் மிகுந்த வேளையில் மதுரை மூதூர் யாரோ இந்த மூன்று வார்த்தைகள். அதற்கு முன்பு அவன் புறப்பட வேண்டும் என்று எல்லாம் இழந்து விட்டேன் என்று வேதனையில் வருகிற பொழுது என் சிலம்பு இருக்கிறது, சிலம்பு உளக்கொண், அந்த மூன்று வார்த்தைகள். இரண்டு சொற்கள் பீடு என்று சிலம்பு உளக்கொண், ஒரு மூன்று வார்த்தைகள். மதுரை மூதூர் யாரோ அடுத்த மூன்று வார்த்தைகள். 8 சொற்கள் தான், பேசவில்லை. ஆனால் கொலைக்கப்பட்டான், கோவலன் மடிந்தான், கழுவரன குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான் என்று அறிந்தபோது அவள் சீறினாள். அதுவரை பேசாதவள், அதுதான் இளங்கோ பெறுகிற சிறப்பு. பெண்டில் இருக்கிறார்களா, சான்றோர் இருக்கிறார்களா? சான்றரும் உண்டுகள், சான்றரும் உண்டுகள், பெண்டரும் உண்டுகள், பெண்டரும் உண்டுகள். வைவாலில் தப்பிய மன்னவன் குரலில்
இந்த மதுரை மாநகரிலே தெய்வமும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள், தெய்வம் இருக்கிறதா மதுராபுரி தெய்வம் விடை சொல்ல வருகிறாள். நேராக அரண்மனை காட்சிக்கு வருகிறேன். வீதியில் வந்து பேசுகிறாள். சபையில் பேசியது மட்டுமல்ல, கொட்டவன் மண்டலத்திலே பேசியது மட்டுமல்ல, கையில் சிலம்போடு புகுந்து மன்னவன் தன்னவனுக்கு முன்னாலே வாதிட்டது மட்டுமல்ல, வீதிக்கு வருகிறாள், மதுரை தெருக்கருக்கு வருகிறாள், தெருவில் அறிந்து கேட்கிறாள், சான்றோர் இருக்கிறார்களா, பத்திரி பெண்கள் இருக்கிறார்களா, தெய்வம் இருக்கிறதா இங்கே. அதன் பிறகுதான் அறிவரை போகிய பொறியரை நஞ்சத்து இறைமுறை விழித்தோன் வாயிலோயே, இணையறி சிலம்பு ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கையகப்பட்டான் கடையகப்பட்டான் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே. வாதம் வளர்கிறது. சொற்கள் நீர்வார்கள் யாரோடி யாரையோடி மடக்கொடியோ கேட்கிறான் பாண்டியன். தேரோமல்லா சொப்புவதுடைய ஒரு வரலாற்றை சொல்லுகிறாள். பிறந்த இடம் சோழ நாட்டின் பெருமை, நீதி நிலைநாட்டப்பட்ட அந்த மண்ணின் உயர்வு, தன் வாழ்க்கை அனைத்தையுமே சொல்லுவதாக இதுதான் சொல்லாற்றலை இழந்து தருகிறான். அந்நாட்களில் சொல் ஆற்றல் இருந்தது என்ற எண்ணம் இருந்ததால்தான், வாழ்க்கை முறை இருந்ததால்தான் இதை அங்கே பதிப்பிக்கிறார். எள்ளர் சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளொரு புண்கள் தீர்த்தோ நந்தியும் வாயிற்கடவனை நடுநா நடுங்க ஆயிற்கடவை உகுநீர் நெஞ்சு சுரத்தான் தன் அரும்பரல் புதல்வரை ஆலியில் வெடித்தோன் பெரும்பெயர் புகாரன்பதியே. அவர் ஏசாச்சிறைப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவான் மகனையாகி வாழ வேண்டி ஊழ்வினை துறப்ப நின்னகர்பட்டு நின்னகர் புகுந்து என் காற்றிலம்பு பகர்வல் வேண்டி நின்றால் உரைக்கப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகியின் பெயரே. இதற்கு திகரான சொல்லாற்றலை எங்கும் காண இயலாம். இந்த ஆற்றல் உலகத்தில் திடுக்கிட வைக்கக்கூடிய ஆற்றல், அனைவரும் எடுப்பாடுகின்ற அண்ணல் அம்பேத்கர் முதல் மாபெரும் தலைவர்கள் மேற்கோள் காட்டுகின்ற முதல் முதலாக 1765 ஆண்டிலே நாடாளுமன்றத்தின் காமன் சபையிலே ஹி மேட் இஸ் மெய்டன் ஸ்பீச், கன்னி பேச்சு. அப்பொழுது வில்லியம் பிட் பிரதமர் 24 வயதில் பிரதமராகி 22 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவன் வில்லியம் பிட். எட்மண்ட் பர்க்கினுடைய கன்னி பேச்சுக்கு அவன் சொல்லுகிறான், ஐரோப்பா கண்டத்தின் அனைத்து வாய்களையும் மூடச் செய்துவிட்டது பர்க்கினுடைய பேச்சு என்று. எண்ணற்ற உரைகள் இருக்கின்றன. நான் இந்த உபகண்டத்துக்கு தேவையானதை சொல்லுகிறேன். இந்திய நாட்டின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவன் போர்க்களங்களிலே வெள்ளையருக்கு வெற்றியை தேடி கொடுத்தவன், கொடுமைகள் புரிந்தவன், துன்பங்களுக்கு காரணமானவன், குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறான். கிழக்கிந்திய கம்பெனியை பற்றிய குற்றச்சாட்டு, வாரன் ஹேஸ்டிங்ஸ் பற்றிய குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டை முன்னிட்டவர்களில் நாடாளுமன்றத்தில் முன்னிறுத்தியவர்களில் சரிதன் அற்புதமான வாதம் எழுப்புகிறார். இதற்கு ஈடான உரை இதுவரை நிகழ்த்தப்பட்டதில்லை என்று பாராட்டுகிறார். அதன் பிறகு தலை குற்றச்சாட்டு, ஐ எம் பி இம்பீச் ஹிம் இன் தி நேம் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். என்ன அற்புதமான வார்த்தைகள் முழுவதும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு சொல்லும் அவன் பேசிக்கொண்டே வருகிறான். எட்மண்ட் பர்க் மாடத்திலே அமர்ந்திருந்தவர்களிடமிருந்து விசும்பல் ஒளி கேட்கிறது, விம்மல் ஒளி கேட்கிறது. பார்வையாளர்கள் மாடத்திலே இருந்து அழுகிறார்கள். இந்தியாவிலே நடைபெற்ற கொடுமைகளை சித்தரிக்கிறான். அதைவிட 1000 கொடுமைகள் அல்லவா ஈழத்தில் நடந்துவிட்டது. அந்த நடைபெற்ற கொடுமைகளை எட்மண்ட் பர்க் சித்தரித்தான். எங்களுக்கு எட்மண்ட் பர்க்குகள் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தேவை என்பதனால் இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அப்பொழுது மிக விசித்திரமாக இருக்கிறது, குற்றம் சாட்டப்பட்டு நிற்கின்றானே வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவன் சொல்லுகிறான், பர்க் என் மீது கணைகளை கொடுத்துக்கொண்டே வந்தபோது ஒரு
நான் குற்றவாளிதான், இந்த குற்றங்களை எல்லாம் புரிந்தவன் தான், அவர் சொல்வது அனைத்தும் உண்மைதான் என்று என் நெஞ்சம் எனக்குள்ளே ஓலமிட்டது என்று அவன் சொல்கிறான். இதற்கு நிகரான சொல்லாற்றல் இருக்க முடியாது. அப்பொழுது செரிடனின் மனைவி பார்வையாளர் மாடத்திலே அந்த சீமாட்டி எட்மண்ட் பர்க்கினுடைய அந்த உரையில் வேகத்தில் தன்னை வாழ்ந்தவனாக மூர்ச்சையிட்டு கீழே விடுகிறாள். வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்காக வழக்காடியவர் சொல்கிறார், இந்த பேச்சை கேட்டதற்கு பிறகு நான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் உடைய விழிகளுக்குள்ளே குற்றத்தை மட்டுமே காண்கிறேன் என்றார். இப்படிப்பட்ட உரைகள் வரலாற்றிலே எவையெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்று பார்ப்பீர்களானால், 1848 டிசம்பர் 18 களங்களின் மாவீரன் என்று போட்டப்பட்ட கரிகாட்டி ரோமாபுரிக்குள்ளே நுழைந்து கையில் வாழோடு சென்று அவன் உரை வீச்சாரம் மட்டுமல்ல ஆயுதமேந்தி படைகளை நடத்தியவன், என் பின்னால் வருகிறவர்களுக்கு ரத்தத்தையும் உயர்வையும் கண்ணீரையும் மட்டுமே நான் தர முடியும், அதற்கு சித்தமானவர்கள் என்னோடு வாருங்கள் என்று குறிப்பிட்ட உரை நான் மறக்க இயலாதது, என் அரசியல் வாழ்வோடு கலந்தது, அதனால் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அதை நான் உச்சரித்திருக்கின்றேன். 1863 நவம்பர் 19 கெட்டிஸ்பர்க் போர்க்கள மைதானம், அங்கே பலருடைய எலும்பு கூடுகள் அகற்றப்படவில்லை, மடிந்து கிடந்த குதிரைகளின் எலும்பு கூடுகள் அகற்றப்படவில்லை, அந்த யுத்தகலத்துக்குள் அங்கே செல்கிறார் ஆபிரகாம் லிங்கன், ஒரு நாய் முழுக்க உரை தயாரிக்கிறார். அந்த வீட்டையும் பார்த்திருக்கிறேன், அவர் தயார் எந்த இல்லத்தில் இருந்து உரை தயாரித்தாரோ அதற்கு முன்னால் ஆபிரகாம் லிங்கனும் ஒரு நீக்ரோ கருப்பொருளத்தைச் சேர்ந்த சின்னஞ்சிறு மாணவனும் இருப்பதை போல நாய் முழுக்க தயாரித்த உரை தான் கெட்டிஸ்பர்க் உரை. 2.5 நிமிடம் தான் பேசினார். 4 score and 7 years ago our fathers brought forth on this continent a nation conceived in liberty and dedicated to the proposition that all men are created equal. Today we are engaged in a great battlefield testing that whether that nation or any other nation conceived so in such a liberty and dedicated can endure so long. The brave living and dead who struggled here have consecrated it. அழகாக சொன்னான் இதை பேசிவிட்டு, the world will little note nor long remember what we say here, but it can never forget what they did here. நான் அவர் பேசுகிறார், நான் பேசுவதை இந்த உலகம் கவனிக்கப் போவதில்லை, இந்த உலகம் நினைவில் வைத்துக் கொள்ளப் போவதில்லை, ஆனால் ரத்தம் சிந்தினார்களே இன்று உயிரோடு இருப்பவர்களும் மடிந்தவர்களும் அவர்கள் செய்ததை இந்த உலகம் என்றைக்கும் நினைவிலே வைத்திருக்கும். Hereby we resolve that the government of the people, by the people, for the people shall not perish from the earth. இந்த பூமியிலே இருந்து இந்த தேசம் அழியாமல் இருக்கட்டும் என்று உறுதியெடுப்போம். இது 1863 20 ஆண்டுகள் கழித்து 1883 மார்ச் 16 மனிதகுட வரலாற்றின் போக்கை தீர்மானித்த 3000 நூலை தந்த காரல் மார்க்ஸ் மூச்சை நிறுத்திக் கொண்டார் ஒரு பிற்பகலிலே. அங்கே இரண்டு முறை ஆற்றினார் பொருள் எங்கள் ஒரு உலகத்தின் சிந்தனை இங்கே உறங்கி நிறுத்திக் கொண்டது தன்னுடைய சிந்தனையை. அந்த உரை இரங்கல் உரை எங்கள் மூலவரம் உரை போலவே அது பெருமை பெற்றது. அது 1883 சரியாக 10 வருடங்கள் கழித்து செப்டம்பர் 11 அதே சிக்காகோ நகரத்திலே இல்லினாய் மாநிலத்துக்குள்ளே இருக்கிறதே லிங்கனுக்கு மகுடம் சூட்டியதே அதே சிக்காகோ நகரத்திலே உலக சமயங்களினுடைய அந்த மாநாட்டிலே தான் பேச இயலுமா என்று திகைத்து பலரால் பரிகாசம் செய்யப்பட்டு
ஏனனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு ஆனால் எடுத்து சொல்லுகின்ற முதல் சொல்லிலேயே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவின் சகோதரிகளே சகோதரிகளே, இந்த பேச்சு இந்த ரெண்டு சொற்கள் சொன்ன மாத்திரத்தில் அங்கு அமர்ந்திருந்த 7000 பேர் எழுந்து நின்று 3 நிமிடம் கரவு எழுப்பினார்கள். A standing ovation for 3 minutes. விவேகானந்தருடைய உரை. இந்த உரையை வங்கத்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற விவேகானந்தர் தந்தார். 1893 ஆண்டுகள் வேகமாக உருண்டு செல்லுகின்றன. இதோ அடுத்த கட்டத்துக்கு வருகிறேன். சொல்லின் ஆற்றலை பற்றி 2 பேர் அதே சொல்லை பயன்படுத்துகிறார்கள். ஒருவன் சொத்தை கொடியின் கீழே இருந்து அந்த சொல்லை பயன்படுத்திய நாதிகளின் தலைவன் அடால்ஃப் ஹிட்லர். 1939 செப்டம்பர் முதல் நாள் ரெய்ஸ்டாகிலே சொல்லுகிறான், ஜெர்மனிய பாராளுமன்றத்திலே சொல்லுகிறான், As a national socialist and a German soldier, I have entered this struggle. நான் தேசிய சோசியலிஸ்டாக, நாஜி கட்சியிலவா, ஜெர்மனியினுடைய சிப்பாயாக இந்த போராட்டத்துக்குள்ளே நுழைகிறேன். I have never learnt a word. நான் ஒரு வார்த்தையை இதுவரை படிக்கவில்லை. That is surrender. 39 செப்டம்பர் முதல் நாள் அடால்ஃப் ஹிட்லர் சுடற்கண்டை ஏற்கனவே கைப்பற்றிக் கொண்டவன், ஆஸ்திரியாவை இணைத்துக் கொண்டவன், போலந்தின் மீது படை எடுக்கின்றவன், உலகத்தை அச்சுறுத்துகின்ற பிரகடனம் செய்கிறவன், அவன் பேசுகிற அந்த பேச்சில் இந்த வார்த்தை, நான் இந்த வார்த்தையை அறிய மாட்டேன், சரண்டர், சரணடைதல், அந்த வார்த்தையை நான் அறிய மாட்டேன். இந்த ஒரு சொல் அவன் தயார், அவன் பேசுகிற சொல். 1940 மே 13 பிரிட்டிஷ் காமன் சபை, வின்ஸ்டன் சர்ச்சில் சபையில் பேசுகிறார். வாட் இஸ் யுவர் எய்ம்? யூ கேன் ஆஸ்க் மீ த க்வெஸ்சன். நம்முடைய குறிக்கோள் என்ன? என்னிடம் கேள்வி கேளுங்கள். ஐ வில் ஆன்சர் இன் ஒன் வேர்ட். நான் ஒரு வார்த்தையில் பதில் சொல்வேன். ஹிட்லர் சொன்னான், ஒரு வார்த்தை நான் அறிய மாட்டேன், சொல் அறிய மாட்டேன், சரணடைதல் நான் அறிய மாட்டேன். சர்ச்சில் சொல்கிறான், நம் குறிக்கோள் என்ன? பதில் ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? தட் இஸ் விக்டரி, வெற்றி. அந்த வார்த்தை தான் victory at all costs, victory in spite of all terrors. என்ன துன்பங்கள், என்ன பயங்கரங்கள் நிகழ்ந்தாலும், என்ன வினை கொடுத்தாலும், without victory there is no survival. வெற்றி பெறாவிட்டால் நமக்கு வாழ்வில்லை. இது மே 13 1940. 1940 ஜூன் 18 டிகால் லண்டனில் இருந்து கொண்டு தன் நாட்டு மக்களுக்கு வானொலி மூலமாக ஒளிபரப்புகின்ற பேச்சில் குறிப்பிடுகிறார். அதுவும் சொல்வார், சொல்லாற்றுவார், பிரான்ஸ் ஹேஸ் லாஸ்ட் எ பேட்டில் பட் பிரான்ஸ் ஹேஸ் நாட் லாஸ்ட் த வார். பிரான்ஸ் யுத்த களத்தை இழந்திருக்கிறது, பிரான்ஸ் யுத்தத்தை இழக்கவில்லை. 1963 ஆப்ரஹாம் லிங்கனுடைய சிலைக்கு எதிரே லட்சக்கணக்கானவர்கள் திரண்டிருக்க, கருப்பர்களும் வெள்ளையர்களும் திரண்டிருக்க, அந்த மனிதன் பேசுகிறான். 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அடிமை நுகத்தடியை முறித்தெறிந்த ஒரு மா மனிதரின் அடையாள நிழலில் நின்று கொண்டிருக்கிறோம். அற்புதமான பேச்சு. அதை சொல்லி வருகிற பொழுது எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. நான் ஒரு கனவு காண்கிறேன். ஜார்ஜியாவின் சிவந்த குன்றுகளின் சரிவுகளிலே அடிமைகளின் பிள்ளைகளும், அடிமைகள் ஆக்கிய ஆளுமை செய்தவர்களின் பிள்ளைகளும் சகோதரத்துவம் என்ற மேஜையில் ஒன்றாக அமர்ந்து விருந்துண்ணும் காட்சியை நான் கனவு காண்கிறேன்.
மேனியின் மன்னத்தால் தீர்மானிக்கப்படாத ஒரு உலகத்தை நான் கனவு காண்கிறேன். சுதந்திரம் சுதந்திரம் அந்த சொல் தெனன்சி மலைகளில் பனிமூடிய சிகரங்களில் இருந்து ஒலிக்கட்டும், வளைந்து நெழுந்து இருக்கின்ற கனிவோரியா குண்டுகளில் ஒலிக்கட்டும், கொலராடா மலை சிகரங்களில் ஒலிக்கட்டும், ஜார்ஜியா குண்டுகளில் ஒலிக்கட்டும். குடிசைகள் தோறும், வீதிகள் தோறும், சின்னஞ்சிறு குடியிருப்புகள் தோறும் அது ஒலிக்கட்டும். கடைசியாக நாம் விடுதலை பெற்றோம் என்று பிரார்த்தனையோடு சொல்லுகின்ற காலம் வரட்டும் என்ற கனவு கண்டேர் என்றாரே அவர் மார்ட்டின் லூதர் கிங். அற்புதமான உரை. இதை மேற்கோள் இவர்களெல்லாம் நினைத்து பார்க்காமல் உரையாற்ற இயலாது. அந்த விளைவுதான் சரியாக ஒரு வருடம் கழித்து ரிவோனியாவிலே கூண்டிலே நிறுத்தப்பட்டிருந்த நெல்சன் மண்டேலா, நான் குற்றம் சாட்டப்பட்டவன், நாசு வேலை செய்தவன் என்று சொன்னார்கள், நான் மறுக்கவில்லை, என் தாயகத்தின் விடுதலைக்காக நான் ஆயுதம் ஏந்தினேன் என்று உரையாற்றிய நெல்சன் மண்டேலா அதை விடுதலை பெற்ற நாடுகளை சொல்கிற பொழுது 1947 ஆகஸ்ட் 14 அந்த நள்ளிரவு நேரத்தில் பண்டித ஜவஹர்லால் நேருவினுடைய உரை, At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியா ஒரு ஜீவனுள்ள உலகத்தை, சுதந்திர உலகத்தை நோக்கி விழிக்கிறது. இந்த உரைகள் நிகழ்த்தப்பட்ட அந்த காலத்தை நான் சொன்னேன். பேச்சாற்றல் என்பது இந்த மண்ணில் இயற்கையாகவே நான் குறிப்பிட்டதை போல அந்த சொல் ஆற்றல், எண்ணங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான சொல் ஆற்றல். இந்த காலகட்டத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு தலை சிறந்த பேச்சாளர். 1946 டிசம்பர் 9 அரசியல் நிர்ணய சபை பாபு ராஜேந்திர பிரசாத் தலைமையிலே கூடியது. டிசம்பர் 13 பண்டித நேரு பேசுகிறார், தீர்மானத்தை முன்வைக்கிறார், குறிக்கோள் தீர்மானம். அதற்கு நிகரான உரை அதுவரை எட்டப்பட்டவில்லை என்று எல்லோரும் பாராட்டுகிறார்கள். புருஷோத்தமதா ஸ்டாண்டன் அதை வழிமொழிகிறார். எம்ஆர் மசாரியும் பாராட்டுகிறார். பிராங்க் அண்டோனியும் பெற்று நிபந்தனையோடு வரவேற்கிறார். இந்து மகாசபையினுடைய தலைவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பாராட்டி வரவேற்று பேசுகிறார். டாக்டர் ஜெயகர் தலை சிறந்த சொற்பொழிவாளர், அரசியல் நிர்ணய சபையில் எழுந்து முஸ்லீம் லீக்கின் பிரதிநிதிகளும் அதை போல சிற்றரசுகளினுடைய அரசுகளின் பிரதிநிதிகளும் இடம்பெறாததால் இந்த தீர்மானத்தை ஒத்திவைக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டாம், கூச்சல் எழுப்புகிறார்கள், கேலி செய்கிறார்கள், ஏளன குரல் எழுப்புகிறார்கள். சிறந்த பேச்சாளர் ஜெயகர் அவமானப்படுத்தப்பட்டவராக அவர் அமர்ந்து விட்டார். அரசியல் சபையில் நேருவின் உரை அற்புதமான உரை. இதற்கு மாற்று கருத்து சொல்வதற்கு ஜெயகர் எழுந்து அவர் அவமானப்படுத்தப்பட்டு அமர்ந்து விட்டார். அப்பொழுது பாபு ராஜேந்திர பிரசாத் அந்த அரங்கத்துக்குள் அமர்ந்திருந்த ஒரு மனிதரை பார்த்து அழைக்கிறார். யூ டேக் தி ஃப்ளோர், நீங்கள் பேசுங்கள் என்று சொல்கிறார். அவர் வந்து நிற்கிறார் பேசுவதற்கு. அனைவரின் பார்வையிலும் கோப கனல் தெரிகிறது. இவர் மகாத்மா காந்தி விமர்சிக்கிறவராயிற்றே, காங்கிரஸ் கட்சியின் மீது கண்டன கணைகளை பொழிகிறவராயிற்றே, இவரா பேசுகிறார். இன்னும் சில நிமிடங்களுக்குள் ஜெயகருக்கு இழைக்கப்பட்டதைப் போல இவரும் கூலி குறுகி உட்கார்ந்து விடுவார் என்று அந்த அரங்கம் எதிர்பார்க்கிறது. ஆனால் அவர் பேச தொடங்கினார். கருத்துக்களை எடுத்து வைத்த லாவகத்தில் அந்த அரங்கத்தில் ஊசி விழுந்தால் ஓசை கேட்கின்ற நிசப்தம் நிலவியது. அடுக்கிற்கான வாதங்களை எடுத்து வைக்கிறார். நாம் பிளவுபட்டு இருக்கிறோம் பல வேலைகளில், நானும் அதற்கு ஒரு காரணமாக நானும் போராடி வந்திருக்கின்றேன். ஆனால் எதற்காக இந்த தீர்மானத்தை இப்போது நீங்கள் நிறைவேற்றக்கூடாது, இன்று நிறைவேற்றக்கூடாது? இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கையை பெருகின்ற விதத்திலே நம் அணுகுமுறை இருக்கட்டும். அந்த அற்புதமான உரை, அதற்கு பின்னர் அந்த தீர்மானம் அவர் விருப்பப்படிதான் அன்றைக்கு நிறைவேற்றப்படாமல் ஜனவரிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அந்த மகத்தான உரையை தந்தவர், அந்த சொல் ஆற்றலுக்கு சொந்தக்காரர் பாபா சாஹிப் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இக்காலகட்டத்தில்
திடுக்கிட வைக்கிறாரே, திகைப்பாக இருக்கிறாரே, எரிச்சல் ஊட்டுகிறாரே, ஏதோ பேசுகிறாரே என்று கூறியும் ஒழித்து கட்ட வேண்டும், இனியும் விட்டு வைக்கக் கூடாது, நானே தீர்த்து கட்டுகிறேன் என்று அச்சுறுத்தியும் கூட தங்கு தடையில் அந்த பேச்சு நடந்த வண்ணம் இருந்தது. ஏளனம் செய்தவர்கள், எதிர்த்தவர்கள் மூலையில் இருந்து கேட்டார்கள், அங்கு பேசுகிறார், இங்கு பேசுகிறார், அதை பற்றி பேசுகிறார், இதை பற்றி பேசுகிறார், கேட்டுக் கொண்டே இருந்தார்கள். அந்த பேச்சு ஒரு 50 ஆண்டு காலம் தொடர்ந்த வண்ணம் இருந்தது. மனைகளை தகர்த்துக் கொண்டு, கற்களை உருட்டிக்கொண்டு, காடுகளுக்குள் பிரவேசித்து பிரளயம் போன்ற பேச்சு அது நடந்த வண்ணமே இருந்தது. அந்த பேச்சுக்கு சொந்தக்காரர் வாழ்நாள் முழுவதிலும் லட்சியங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காகவே போராடியவர் அந்த பேச்சு மகத்தானது என்று பேரறிஞர் அண்ணா பாராட்டினார் தந்தை பெருமாறின் பேச்சு. அருகிலே இருக்கக்கூடிய தியாகராய நகரில் அவர் மூச்சுவடங்குவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் கூட தன் நெஞ்சில் கொதித்து எழுந்து கொண்டிருந்த எண்ணங்களை உரையாக தந்த பரவர். சொல்வேறு செயல் வேறு அல்ல, அந்த சொல்லை செயல்படுத்த வேண்டும் என்று வாழ்ந்தவர். கல்லடியா கவலைப்படாதே, சொல்லடியா சோழ, எதிர்கட்சியினரா ஏமாந்து விடாதே, சனாதனமா சாய்ந்து விடாதே, மதமா மந்தவை, மந்தவையின் மாண்பை விளக்கு என்று எக்காலம் எழுப்பியவாறு எட்டத்துக்கிலும் சுற்றி வந்து தன்னான இயக்கத்தின் தலைவராக அஞ்சா நெஞ்சராக உரையாற்றியவன் அழகிரிசாமி என்று அண்ணாவாலே பாராட்டப்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. அவர் இந்திய எதிர்ப்பு பெரும்படையை உறையூரில் தொடங்கி நேரடியாக வராமல் எண்ணற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தஞ்சையிலே வந்து வரிசையாக ஒவ்வொரு ஊரையும் கடக்கிற பொழுது, சிதம்பரத்திலே பேசுகிற பொழுது ஏராளமான கற்கள் வீசப்பட்டுக் கொண்டே இருந்தன, கற்கள் வந்த வண்ணம் இருந்தன. அப்பொழுது அழகிரிசாமி எழுந்தார், அதிவேகமாக கற்களின் கற்களை வீசுவதன் மூலம் அழகிரிசாமியுடைய பேச்சை தடுத்துவிடலாம் என்று எண்ண வேண்டாம், நீங்கள் வீசும் கற்கள் நீ இன்னும் உறக்க பேசு என்று என்னை தட்டி கொடுத்து கட்டளை இடுகின்றன. வீசுகிற கைகள் வேண்டுமானால் அழுத்து போகலாம், அழகிரிசாமியுடைய குரல் மட்டும் அழுக்காது என்று உரையாற்றிய பட்டுக்கோட்டை அழகிரிசாமி திராவிட இயக்கத்தினுடைய சொற்பொழிவாளர்கள். சொல்லாற்றல் மூலமாக மங்கி கிடந்த தமிழர் நாகரிகத்தை பொலிவூட்டியவர்கள். நாம் யார், நமது வரலாறு என்ன, நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அனைத்தையும் பாமர மக்கள் நெஞ்சிலும் பதிகிற எண்ணத்தில் மேடை கலை மூலமாக சொல்லாற்றல் மூலமாக தன் தம்பிமார்களை வார்ப்பித்து பயிற்றுவித்து தந்த பேரறிஞர் அண்ணா சொன்னார், நாவலர் நெடுஞ்செழியன் நடையிலே தமிழ் இலக்கியம் ஆட்சி செய்கிறது, கருணாநிதியின் பேச்சு கலை முரசு, கண்ணதாசன் பேச்சில் காரம் கவிதை வடிவிலே கிடக்கிறது, சம்பத்தின் பேச்சு சம்பட்டி அடியந்து என்கிறார்கள் எதிரிகள், ஆசை தம்பியின் பேச்சில் அழுத்தம் திருத்தம் அழகு பெறுகிறது, சித்தரசின் பேச்சில் சிரித்தபடியே சீறி வருவோரும் சிரித்து குலைந்தபடியே செல்கின்றார்கள், சத்யவாணியின் பேச்சில் பொருளும் நடையும் இடம் பெறுகின்றன, தமிழ் மரபா மீரத்தை மதுரை முத்து விளக்குகிறார், தூத்துக்குடி சாமி துரத்தி அடிக்கிறார் எதிரிகளே, மணியழகரின் பேச்சில் மாணவர் உள்ளம் நிறைகிறது, தொடுத்துக் கொண்டே அவர்கள் அனைத்து திருப்பொழிவாளர்களை பற்றியும் இந்த பேச்சுக்கலை, இந்த வழியில் உயர்ந்த கலை. நான் சுதந்திர போராட்ட காலத்தை குறிப்பிட்டேன் அல்லவா, அதில் இந்த தமிழக மக்களின் நெஞ்செங்கவர்ந்த சொற்பொழிவாளர்கள் தீரர் சத்தியமூர்த்தி, வீரமுரசு சுப்பிரமணிய சிவா, அதுபோலவே பசும்பொன் தேவர் திருமகனார், இந்த உரையை நிகழ்த்துகின்றவர்கள் சிலம்பு செல்வர் மாப்பூசி, அக்காலத்தில்
வெள்ளி நாக்கு படைத்த சீனிவாச சாஸ்திரியார், இவர்களெல்லாம் உரை வீச்சாளர்கள் எனில், ஆன்மீகத்தோடு இலக்கியத்தையும் கவர்ந்து கலந்தே தந்த திருமுருக கிருபானந்த வாரியார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், தமிழுக்கு தொண்டு செய்த பெரும்புலவர் நடேச முதலியார், ராப்பி சேதுப்பிள்ளை, நாதனர் சோமசுந்தர பாரதியார், அந்த இலக்கியங்களை சுவையாக தந்து ஆணித்தரமான வாதங்களை எழுப்பி வந்தவர்களாக இலக்கிய செல்வர் குமரி அனந்தன், தஞ்சை ராமமூர்த்தி, இப்படிப்பட்ட சொற்பொழிவாளர்களுக்கு மத்தியிலே நான் எண்ணி பார்க்கிறேன் என் நெஞ்சங்கவர்ந்த சொற்பொழிவுகள். 1962 தாமிரபரணி மணல் பரப்பிலே நாவலர் ஆற்றிய உரை, 64 கோகலே மண்டபத்தில் பேரறிஞர் அண்ணா ஆற்றிய உரை, 65 கிறிஸ்தவ கல்லூரியில் ஆங்கிலத்தில் த பிலாசபி ஆப் டிஎம்கே என்று பேரறிஞர் அண்ணா ஆற்றிய உரை, அதற்கு மறுநாள் பச்சையப்பன் கல்லூரியில் த மூட்ஸ் அண்ட் டீட்ஸ் என்ற ஆங்கிலத்தில் அண்ணா ஆற்றிய உரை, அதைப் போலவே 64 மலேசிய நாட்டிலே இருந்து அண்ணா அவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் வரவேற்க மெரினா கடற்கரையிலே நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பேராசிரியர் அன்பழகனார் ஆற்றிய உரை, 65 மொழிப்புரட்சி வெடித்த காலகட்டத்தில் திருவல்லிக்கேணி ஸ்டார் டாக்கீஸ் பக்கத்திலே நாஞ்சில் மனோகரன் ஆற்றிய உரை, இவையெல்லாம் என்னால் மறக்க இயலாத உரைகளில் என் நெஞ்சந்தோர்ந்த பேச்சாளர்களாக நான் இன்றைக்கு நினைத்து போட்டுகிறவன் என் சகோதரன், என் கிராமத்துக்கு 10 கல் தொலைவிலே பிறந்தானே, தமிழ் அவன் நாவிலே ஆட்சி செய்ததே, என் நினைவிலே வாழகின்ற டாக்டர் காளிமுத்து, திருமுருகாற்று படையை ஒரு சொல் தவறாமல் அதை சொல்லக்கூடிய மனநம் மட்டுமல்ல, அந்த உச்சரிக்கும் விதம், அந்த உணர்ச்சியின் வேகம், கிழக்கின்றவர்களை கட்டி போடக்கூடிய ஆற்றல், அதுபோலவே தமிழிலும் ஆங்கிலத்திலும் அற்புதமாக உரை நிகழ்த்தியவர் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். இந்த சொற்பொழிவாளர்கள் நான் சின்ன வயதில் கேட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாரே, கர்ஜிக்கிறாரே என்று 10 வயதிலே திகைத்து போனவன் பாரதி விழாவிலே தோழர் ஜீவாவின் பேச்சை கேட்டு, அது மட்டுமல்ல இளைய குரலில் பாடிக்கொண்டே அற்புதமான உரையாற்றினார் மதுரை வளவன், அவர்தான் இன்றைய சாலமன் பாப்பையா. இந்த உரைகளை கேட்டு நான் பூரித்து போயிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கும் தமிழறிவு மணியார் போன்ற சொற்பொழிவாளர்கள், பேராசிரியர் ஞானசம்பந்தனை போன்ற சொற்பொழிவாளர்கள், நான் கட்சிகளை மறந்துவிட்டு இங்கே நிற்கிறேன். குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்கிற பதட்டத்தில் சில பெயர்கள் விட்டு போயிருக்கலாம். நான் 1:45 மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இந்த அரங்கத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். தாமதமாக வந்ததற்கு இந்த மந்தனை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். இந்த உரைகளை சரித்திரத்தை தீர்மானிக்கின்ற உரைகள், சொல்லின் ஆற்றலை தீர்மானிக்கக்கூடிய உரைகள், இந்த உரைகள் எல்லாம் மனித குலத்தினுடைய மேம்பாட்டுக்கு பயன்பட்ட உரைகள் என்று சொன்னேனே, எதையும் மறுக்க இயலாது. ஆம், படையெடுத்து விட்டோம், ஹிட்லர் ரஷ்ய எல்லைகளுக்குள்ளே அவருடைய டாங்கிகள் நுழைந்து விட்டன என்ற போது, சில நாட்களுக்கு பிறகு ஜோசப் ஸ்டாலின் ஆற்றிய உரை, ஒரு பொருள் கூட, ஒரு ரோலிங் ஸ்டார் ஒன்று கூட அவர்கள் கையில் கிடைக்கக்கூடாது. எப்படி நெப்போலியன் போனபார்ட் இந்த மண்ணுக்குள் புகுந்து அவன் முறியடிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டானோ, அதை போல ஹிட்லரின் நாட்டி படைகளும் இங்கே அனைத்தும் நாசமாக்கப்படும் என்று ஆற்றி அந்த உரை. இதோ 1917 போல்ஷிக் புரட்சி வளர்ந்து விட்டது, உலக சோசியலிச புரட்சியின் பூமானம் கேட்கிறது என்று ஆற்றிய லெனின் உரை. நான் வெறுப்பு வெறுப்பின்றி பேசுகிறேன் அல்லவா, ஆகவே என்னை இவன் இப்படி சொல்லுகிறானே என்று கருதாமல் செய்திகளை மட்டும் கேளுங்கள். அந்த காலத்தில் அற்புதமான உரை வீச்சாளன் லியான் டிராட்ஸ்கி, அவனுக்கு நிகரான பேச்சாளன் ரஷ்யாவிலே கிடையாது. அவன் யுத்தகத்தில் படைகளை உருவாக்கி அனுபவப்படாதவன். அவனிடத்திலே லெனின் ராணுவ அமைச்சர் பொறுப்பை கொடுத்தார், செஞ்சேரியை தயாரித்தான். 2 ஆண்டுகள் ரயில்வே டிரக்குள்ளே அமர்ந்திருந்து 2 ஆண்டுகள் அந்த படையை தயாரித்தான்.
ஆம், ஒழுங்கு வேண்டும், கட்டுப்பாடு, தன்னடமற்ற சேவை, தியாக உணர்வு, வெள்ள வருங்காலத்தை என்று உரையாற்றியவன். அதே டிராட்ஸ்கி 1937 மெக்சிகோவில் இருந்து பேசுகிறார். அவன் மரண தண்டனை குற்றவாளி, மரண தண்டனை விதிக்கப்படலாம். அவன் மீது சதி குற்றச்சாட்டு, சதி வழக்கு நடக்கிறது. அவன் இருப்பதோ மெக்சிகோவில். இந்த உலகத்துக்கு என் கண் எண்ணங்களை தெரிவிக்க விரும்புகிறேன், என் இதயத்தை திறந்து காட்ட விரும்புகிறேன். அவன் பேசுகிற பேச்சை நியூயார்க் மண்டபத்தில் 6000 பேர் வந்து கேட்டார்கள். அந்த உரையும் நான் அவனுடைய மை லைஃப் என்கின்ற 1200 பக்க புத்தகத்திலே நான் படித்திருக்கிறேன். இந்த உரைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த பேச்சுக்கள் மனித குலத்தினுடைய வரலாற்றில் இவையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியவனாக இருந்தாலும் நான் என்றைக்கும் மறக்க இயலாத ஒரு உரை, ஒரு மாணவன் ஆற்றிய உரை. அவன் கல்லூரி மாணவன், ட்ரினிட்டி கல்லூரியிலே 15 வயதிலே சேர்ந்தவன், டப்ளின் நகரத்தில் புகழ்பெற்ற மருத்துவரின் மகனாக பிறந்தவன். அவன் பெயர் ராபர்ட் எம்மட். அவன் 1778 பிறந்தான். 1798 அவனுக்கு 11 வயதாகிற போது பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது. அயர்லாந்து அடிமைப்பட்டு கிடந்தது. நாடாளுமன்றத்தில் இடமில்லை. 15 ஆண்டுகள் கிளர்ச்சிகள் நடத்த முடியாத அளவுக்கு பிரித்தானிய பேரரசு தன் கொடுங்கரத்தால் நசுக்கியது. அயர்லாந்து விடுதலை முயற்சி கிள்ளி எறியப்பட்டது. அவன் கல்லூரி மாணவன், அவன் அயர்லாந்தை சேர்ந்தவன். அவன் ராபர்ட் எம்பர்ட், 15 வயதிலே கல்லூரி மாணவன். அவன் தலை சிறந்த பேச்சாளன். அவன் பேசுவதை கேட்க மாணவர்கள் திரண்டார்கள், மக்கள் திரண்டார்கள். எங்கு யார் பேசுவது? ராபர்ட் எம்மட் பேசுகிறான். நெருப்பு பறக்கிறது அவன் பேச்சிலே. அடிமை சங்கிலிகளை உடை தெரிய புறப்படுங்கள் என்று பேசுகிறான். மாணவர் படை திரளுகிறது. அவன் மீது குற்றச்சாட்டு வருகிறது. பிரித்தானிய பேரரசுக்கு இவன் இந்த அரசை எதிர்த்து ஆயுத புரட்சிக்கும் ஆயத்தப்படுத்துகிறான் என்று அறிந்து அவன் அந்த கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டான், வெளியேற்றப்பட்டான். பிரான்சுக்கு சென்றான். ஐரோப்பிய நாடுகளையும் சுற்றினான். மீண்டும் திரும்ப வந்தான். 1798 நான் எண்ணி பார்க்கிறேன், அவன் ஆயுத புரட்சிக்கு தயாராகி டப்ளினிலே ஆயுதங்களை தயாரித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆயுதச்சாலையை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியில் தோற்று போகிறான். தோற்று போனதற்கு பிறகு அவன் தப்பிச் செல்கிறான். அவன் சென்றிருக்கிறான். அவனுக்கு கப்பல் தயாராக இருக்கிறது. அவன் அமெரிக்க கண்டத்துக்கு போய் ஓடி இருக்கலாம். ஆனால் அவன் நெஞ்சார நேசித்த அவன் காதலியிடம் கடைசியாக அவள் முகத்தை பார்த்து நான் போய் வருகிறேன் என்று சொல்லலாம் என்று மீண்டும் டப்ளினுக்கு வந்த இடத்தில் அவன் சிக்கிக் கொண்டான். கைது செய்யப்பட்டான். லண்டனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். அவன் மீது குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை விதிக்கப்பட இருக்கிறது. தண்டனை விதிக்கப்பட்டாலும் விதிக்கப்பட்டவன் மறுத்து சொல்லுவதற்கு, அவன் விளக்கத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதுபோல வந்து அவன் கூண்டில் நிறுத்தப்படுகிறான். ஜூரிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், இந்த ஜூரிகள் நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே எனக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி என் திரை கோட்டத்துக்கே வந்து சேர்ந்து விட்டது. நான் மரணத்தை எண்ணி கலங்கவில்லை. நான் மண்டியிடப் போவதில்லை. உன் மீது ஏன் மரண தண்டனை விதிக்கக்கூடாது என்ற கேள்வி எழுப்பி அதற்கு விளக்கம் தருமாறு என்னை இங்கே பேச வைக்கிறீர்கள். தண்டனையை குறைக்க சொல்லி நான் ஒருபோதும் கேட்க மாட்டேன். அயர்லாந்து சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காகவே என் உயிரை தருகிறேன். அந்த வாதங்களில் அவன் மீது, நான் பிரெஞ்சு நாட்டுக்காரரை வரவழைக்கப் போனதாக குற்றம் சாட்டியிருக்கிறீர்களே? இல்லை, என் தாயக விடுதலைக்காக போராடுகிறேன். பிரெஞ்சு மண்ணிலே இருந்தும் எவராவது அயர்லாந்துக்குள்ளே ஆக்கிரமிக்கலாம் என்ற எண்ணத்தோடு வருவார்கள். ஆனால் அவர்கள் வருகின்ற படகுகளை தீயிட்டுக் கொளுத்துவோம். என் அயர்லாந்து மக்களுக்கு சொல்கிறேன், எவரையும் அந்நியன் காவடி போட விடாதீர்கள்.
கையில் வாளையும் ஒரு கையில் தீப்பந்தத்தையும் ஏற்றிக் கொள்ளுங்கள். என் தேசத்தின் வாயில் படியிலே என் உயிரற்ற சடலத்தை தாண்டி கொண்டுதான் எவனும் நுழைய முடியும் என்று உறுதியெடுத்துக் கொண்டுதான் வாழ்கின்றவன். 25 வயது 1883 ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த விசாரணையின் போது ஜூரி குறுக்கிடுகிறார். தேச துரோக பேச்சு இங்கே பேசப்படாத அலட்சியமாக சொல்லுகிறான். நான் என் உனக்காக பேசவில்லை, என் அயர்லாந்து நாட்டு மக்களுக்காக பேசுகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொல்லிவிட்டு ஐ ஹவ் டு சே எ ஃபியூ வேர்ட்ஸ். நான் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அந்த புதைகுழி என்னை வரவேற்கிறது. மரணம் என் புதைகுழி. ஐ ஆம் கோயிங் டு என்டர் தட் கிரேவ், தட் கோல்ட் அண்ட் சைலண்ட் கிரேவ். பனி படர்ந்த குளிர்ச்சி நிறைந்த அமைதியான அந்த புதைகுழி என்னை வரவேற்கிறது. மை ரேஸ் இஸ் ரன், என் வாழ்க்கை பந்தயம் ஓடி முடித்தாகிவிட்டது. மை லேப் ஆஃப் லைஃப் இஸ் நியர்லி எக்ஸ்டிங்விஷ்ட், என் ஜீவன் என்கின்ற தீப சுடர் ஏறத்தாழ அணைந்து விட்டது, அணைய போகிறது. கடைசியாக ஒரு வார்த்தை, கடைசியாக ஒரு வார்த்தை, என் நாட்டு மக்களுக்காக ஒரு வார்த்தை. என் மரணத்தில், என் மரணத்தில் எந்த ஆர்ப்பாட்டமும் வேண்டாம். அதற்கு பிறகு நான் கேட்கிறேன், ஐ கிரேவ் ஃபார் தி சேரிட்டி ஆஃப் இட் சைலன்ஸ். அது அமைதியாக இருக்கட்டும். என்ன அருமையாக சொன்னான், லெட் நோ மேன் ரைட் மை எபிட் ஆஃப், என் கல்லறையின் மீது எவரும் எதுவும் எழுதக்கூடாது. Let no man write my epitaph. நான் அடிலை நாட்டிலே மாடி படுகிறேன், யாரும் எழுதக்கூடாது. Let my tomb remain uninscribed. என் கல்லறையில் எந்த பெயர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு மாணவனாக இருந்தவன், மாணவர்களை திரட்டியவன், நாட்டில் தாயக விடுதலைக்காக மரண வேடையிலே நிற்பவன், இதோ மரணம் என்னை அழைக்கிறது, அறைகூறி அழைக்கிறது. நான் செல்லுகிறேன் அதனுடைய மார்புக்குள்ளே போய் ஐ எம் கோயிங் டு சிங் இன் ஹர் பாசம். அந்த புதைகுழிக்குள் செல்லுகிறேன். என் பெயரை என் கல்லறையில் எவரும் எழுத வேண்டாம். ஆனால் ஒரு நாள் அயர்லாந்து விடுதலை பெறும். அப்பொழுது உலகத்தில் இந்த பூமியில் மற்ற நாடுகளோடு உரிய தகுதியோடு அயர்லாந்து வருகிற போது அன்றைக்கு எல்லை பற்றிய அந்த கல்லறை வாசகத்தை யாராவது எழுதலாம். அவன் பேசி முடித்தவுடன் ஐ ஹவ் டன் சொல்றான், முடிக்கிறான், ஐ ஹவ் டன். ஒரு சகோதரி ஓடி வந்து அவனிடத்தில் அவனுக்கு ஒரு மலர்கொத்தை கொடுக்க அடித்து கீழே சாய்க்கிறார்கள். அவன் போய்விட்டான். மறுநாள் அவனுக்கு மரண தண்டனை, செப்டம்பர் 20. அந்த மரண கொட்டடியில் இருக்கக்கூடிய காவலன் இருக்கிறானே, அவன் இவனோடு இவனை கனிவோடு பார்க்கிறான். வாயிற்காவலன், டாங்கி வாயிற்காவலன். இவன் கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. அவன் கரங்களை பற்றி குறுக்க ஆசைப்படுகிறான். ராபர்ட் எம்பட், முடியவில்லை, இதோ இன்னும் 2 நிமிடங்களில் அவன் தூக்கிலிடப்பட்டு விடுவான். அவன் கன்னத்தில் முத்தமிடுகிறான். அவன் கை குலுக்க முடியவில்லை, அவன் கன்னத்தில் முத்தமிடுகிறான். அவன் மூர்ச்சையிட்டு கீழே விழுகிறான். நெடுநேரம் அவன் எழவில்லை. தூக்கிலிட்டார்கள், முடிந்து விட்டது. அவன் கல்லறை மீது எதுவும் எழுதப்படவில்லை. அவன் எங்கே புதைக்கப்பட்டான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவனுக்கு ஒரு கல்லறை இல்லை. ஆனால் எந்த மாணவர்களை தட்டி எழுப்பினானோ, தன் பேச்சாற்றல் மூலமாக, சொல்லாற்றல் மூலமாக மந்திர சக்தியோட கட்டிப்பட்டானோ, மனித மனங்களை இளை உள்ளங்களை கொள்ள கொண்டானோ, அவர்களில் இவரோடு பள்ளியிலே படித்த தாமஸ் மூர் என்கின்ற மாணவன். அருமையான ஒரு கவிதை எழுதினான். 8 வரிகள், அற்புதமான கவிதை. 20ஆம் தேதி எழுதுகிறாய். இவனை தூக்கில் போடுகிறவர்கள் அந்த பள்ளி மாணவன் எழுதுகிறான். இவன் சக நண்பன் எழுதுகிறான். அவன் பேச்சால் சொல் ஆற்றினால் வசீகரிக்கப்பட்டவன் எழுதுகிறான். ஓ shall not breathe his name. அவன் பெயரை உச்சரிக்க வேண்டாம். அவன் தான் சொல்லிவிட்டான் அல்லவா, என் பெயரை யாரும் எழுதக்கூடாது.
என் கண்ணனைக்கு வாசகம் எதுவும் தீட்டக்கூடாது. என் நாட்டு மக்களை வேண்டுகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெற போகிறேன். நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் என்று கூறினான். அதனால் அவன் நண்பன் அவன் சொல்கிறான், பிரீத் நாட் ஹிஸ் நேம், அவன் பெயரை உச்சரிக்க வேண்டாம். லெட் இட் ஸ்லீப் இன் த ஷேட். அந்த பெயர் அந்த நிழலில், அந்த கல்லறை நிழலில், லெட் இட் ஸ்லீப் இன் த ஷேட் வேர் கோல்ட் அண்ட் அன்ஹார்ட் அன்ஹானர்ட் ரிலிக்ஸ் ஆர் லெய்டு. எங்கே பெருமைப்படுத்தப்படாதவன் எலும்புகள் அந்த குளிர்ந்த மண்ணுக்குள் கிடக்கின்றதோ அங்கே அந்த பெயர் லெட் இட் ஸ்லீப் இன் த ஷேட், அங்கே தூங்கட்டும். எப்படி அவன் சொல்லுகிறான், the sad silent and dark be the tears that he shed. துக்ககரமான நிசப்தமான ஒளியற்ற இருண்டு போன நமது கண்ணீர் துளிகள் சிந்துகிறோமே, எப்படிப்பட்ட கண்ணீர் துளிகள்! As the night dew, இரவு நேரத்து பனித்துளி. As the night dew falls on the grass over his head, அவன் மண்ணுக்குள் இறக்கக்கூடிய அவன் சிரம், அந்த தலை எலும்பு எங்கே இருக்கிறதோ அதன் மீது படர்ந்திருக்கிறோம்மா ஒரு புல் தரை, அந்த புல்தரையின் மீது ஒரு பனித்துளி விழுகிறதல்லவா, அதை போல என்ன அருமையாக சொல்லுகிறான், நம்முடைய கண்ணீர் துளிகள், இந்த இருண்ட கண்ணீர் துளிகள், துன்பமான கண்ணீர் துளிகள், ஒளியற்ற கண்ணீர் துளிகள், அந்த இரவு நேரத்து பனித்துளியை போல அவன் எலும்புகள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புல்தரையின் மீது விழுகின்ற பனித்துளியை போல விழட்டும். பட் the night dew that falls, அருமையாக சொல்லுகிறார், but the night dew that falls though in silence, அது சப்தமில்லாமல் விழுந்தாலும், எது அந்த பனித்துளி சப்தமில்லாமல், ஆனால் எங்கள் கண்ணீர் துளிகளும் சப்தமில்லாமல் தானே விழுகிறது. அவன் தூக்கிலிடப்பட்ட நாள் பிரிட்டிஷ் பேரரசனுடைய ஆதிக்க கரங்களுக்குள் சிக்கி இருக்கக்கூடிய அயர்லாந்து, அதனால் அவன் சப்தம் எழுப்ப முடியவில்லை. அதெல்லாம் சொல்லுகிறான், அதை போல இந்த பனித்துளி, but that dew that falls though in silence it beats, அது நிசப்தத்தால் விழுந்தது அந்த பன்னீர் துளி, அந்த பனித்துளி அழுகிறது. ஆஹா, என்ன அருமையான கவிதை! இட் வீப், அது அழுகிறது. இட் வீப் சால் பிரைட்டன் வித் வெர்டியூர் த கிரேவ் வேர் ஹி ஸ்லீப்ஸ், எங்கே தூங்குகிறானோ அந்த புதைகுழிக்கு பிரகாசம் அளிக்கட்டும். இந்த உழுந்துகிற அந்த பனித்துளி கண்ணீர் விடுகிறல்லவா, அந்த கண்ணீர் துளி அந்த புதைகுழிக்கு பிரகாசம் தரட்டும். அண்ட் த டியர்ஸ் தட் வி ஷெட், நாம் சிந்திய கண்ணீர், தோ இன் சீக்ரெட், நாம் ரகசியமாக சிந்தியிருந்தாலும் சொல்றான், நாம் விட்ட கண்ணீர் துளி, அண்ட் த டியர், கண்ணீர் ஒரு துளி, அண்ட் த டியர் தட் வி ஷெட், நாம் சிந்திய கண்ணீர் துளி, தோ இன் சீக்ரெட், ரகசியமாக சிந்தியிருந்தாலும், இட் ரோல்ஸ், அது உருள்கிறது, அந்த கண்ணீர் துளி உருள்கிறது, பனித்துளியை போல இந்த கண்ணீர் துளி உருள்கிறது. செல்லாங் கீப் ஹிஸ் மெமரி இன் அவர் சோல்ஸ், நம்முடைய இளையங்களில் அவனுடைய நினைவை என்றைக்கும் பசுமையாக வைத்திருக்கட்டும். அயர்லாந்து விடுதலை பெற்றது, அவன் கல்லறை தெரியவில்லை. லட்சக்கணக்கான வீடுகளில் ராபர்ட் எம்மட்டினுடைய இந்த விடுதலை புரட்சியினுடைய ஈண்டெடுத்த குழந்தை என்று வீடுகளில் அவன் புகைப்படத்தை வைத்து அலங்கரித்தார்கள். மரணத்தை எதிர்கொண்ட போது என்ன சொன்னான், இந்த புதைகுழிக்குள்ளே நான் செல்கிறேன், நிசப்தமான இடத்துக்கு செல்கிறேன், என் மீது என் கண்ணறையில் எந்த வாசகமும் வேண்டாம், மரணப்போகிற அயர்லாந்திலே வாசகங்கள் எழுதலாம்,
நான் இன்றைக்கு நினைவூட்டுகிறேன் சகோதரர்களே. எத்தனை புலைகளின் ஈரத்தில் எத்தனை 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 பிள்ளைகள் அந்த மண்ணுக்குள், எத்தனை பனித்துளிகள் அந்த மண்ணிலே. இது தை மாதம் அல்லவா, இது தை திங்கள் தங்கையம் போல என்ற குளிர் வாட்டும் மாதம் அல்லவா. மன்னாரிலே, மட்டக்களப்பிலே, வல்வெட்டித்துறையிலே, கிளிநொச்சியிலே, யாழ்ப்பாணத்திலே, முள்ளிவாய்க்காலிலே, அனந்தபுரத்திலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே, அந்த புதைகுழிகளை மீறி இந்த பனித்துளிகள் விழுகிற போது எங்கள் கண்ணீர் துளிகள் அதிலே உறிந்து செல்கின்றன. ராபர்ட் எம்மட் எந்த கனவுகளோடு இருந்தானோ அது விழித்ததை போலத்தான். உனக்கு மரண தண்டனை என்று சொன்னான் நீதிபதி. மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் தூக்கிலிட என் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு என்னுடைய விழிகளை பார்வையற்ற ஒரு தமிழனுக்கு தாருங்கள். மலரப்போகும் தமிழ் ஈழத்தை என் கண்கள் அவன் வழியாக தரிசிக்கட்டும் என்று சொன்னானே குட்டிமணி, அதுவும் நீதிமன்றத்தில் எழுப்பிய முழக்கம்தான். ராபர்ட் எம்மட்டினுடைய முழக்கம் நிறைவேறியதை போல அதைவிட ஆயிரம் மடங்கு நியாயமான காரணங்களை கொண்ட அயர்லாந்தில் நடத்தப்பட்ட கொடுமைகளை விட நினைத்து பார்க்க முடியாத கொடுமைகளை சீரிடக்கூடியவன் செய்தான். குட்டிமணியுடைய கனவு நிறைவாகும். ஆகஸ்ட் 4 சுதுமலையிலே தமிழனுக்கு தரணியிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொடுத்த ஈடு இணையற்ற வீரர்களுக்கெல்லாம் வீர திலகமான பிரபாகரன் சொன்னார், இந்த சிங்கள இனவாத பூதம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கிவிடும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, சொல்லாக்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க நான் இதன் மூலமாக மாணவர் உலகத்தை அழைக்கிறேன். அரசியலுக்கல்ல, அதை கடந்த ஒரு மண்டம் இந்த மண்டம் என்பதை நான் அறிவேன். ஒரு இனத்தின் விடுதலை குரல், ஒரு இனத்தின் அழுகை குரல், லட்சக்கணக்கானவர்கள் கொண்டு குவிக்கப்பட்டவர்களை குமரி எழுகின்ற வேதனை குரல். நூல்களை படியுங்கள், பேச்சாற்றலுக்கு அதை துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். கவிதைகள், இலக்கியங்கள், வரலாற்று சம்பவங்கள் ஒரு லட்சியத்திற்காக, அந்த லட்சியத்திலே வெற்றி பெறுவதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி படிக்கின்ற நூல்கள் உங்கள் வாழ்க்கையை செப்பனிடட்டும், பழந்தமிழர் நெறியை பாதுகாக்கட்டும், பண்பாட்டை ஒழுங்கு செய்யட்டும், சிதைந்து கிடக்கின்ற தமிழகத்தை சீரழிவிலிருந்து மீட்க பயன்படட்டும். அறிவு திருவிழா என்று சொன்னேன், நமக்கு நிகரான அறிவு செல்வ நூல்களை உலகத்தில் எவர்களும் தந்ததில்லை, ஆனால் சென்றிடுவீர் எட்டத்துக்கும். பாரதி சொன்னதைப் போல அனைத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். இது கணிப்பொறி யுகமாயிற்றே, இது கணினி யுகமாயிற்றே, இணையதள அகிலமாயிற்றே, மின்னல் வேகத்தில் செய்திகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழலாயிற்றே. சொல்லாக்களுக்கு இன்ன வேலை என்று யாராவது அறியாமல் கேள்வி எழுப்பக்கூடும். அவர்கள் பார்வையை கொஞ்சம் நான் ஒரு பக்கம் திருப்புகிறேன், பிரகாஷ் சுவாமி வந்திருக்கிற ஊர் பக்கம் திருப்புகிறேன். 2000 வருடத்தில், மில்லனியம் தொடங்கிய வருடத்தில், தான் சார்ந்திருக்கிற ஜனநாயக கட்சி தேர்தல் மாநாட்டுக்குள் நுழைவதற்கு அனுமதி சீட்டின்றி வாடகை காரிலே வாடகை உந்துக்கு செலவுக்கு பணம் கொடுக்க வழியின்றி வெளியில் அந்த மண்டபத்துக்கு வெளியில் இருந்தவாறே திரும்பி வந்தவன் தான் அந்த கருப்பர் இனத்து இளைஞன். ஆனால் 2003 ஆண்டு சிக்காகோ நகரத்தில் 2 இடங்களில் அவன் ஆற்றிய உரை ஒரு வருடம் கழித்து 2004 ஆண்டு அதே ஜனநாயக கட்சியினுடைய தேர்தல் சிறப்பு மாநாட்டுக்கு இன்றைக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சராகி இருக்கிறாரே ஜான் கெரி, அவர் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தபோது அவர் ஜனநாயக கட்சி தேர்தல் மாநாடு அவர் குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர். இந்த இளைஞனுடைய தொலைபேசி ஒலிக்கிறது, நான் ஜான் கெரி பேசுகிறேன். எஸ் யூ ஆர் கோயிங் டு கிவ் த கீ நோட் அட்ரஸ் இன் அவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கன்வென்ஷன்.
நம் ஜனநாயக கட்சி தேர்தல் மாநாட்டில் நீதான் சிறப்புரை ஆற்றப் போகிறாய் என்று குறிப்பிட்ட போது அவனால் நம்ப முடியவில்லை. அவன் திடுக்கிட்டு திகைத்து போனான். 17 நிமிடம் அந்த உரை நிகழ்த்தினான். அந்த 17 நிமிட உரை இந்த கணினி யுகத்தில் அவன் 12% நீக்கோ இனத்தைச் சேர்ந்தவன். அவன் தகப்பன் கென்யா நாட்டு முஸ்லிம், நாட் ஒன்லி எ பிளாக் பட் இஸ் பவர் இஸ் எ முஸ்லிம் இஸ் எ முஸ்லிம். ஆனால் அந்த 17 நிமிட உரை அமெரிக்க நாட்டின் 4 திசைகளிலும் கோடிக்கணக்கான மக்கள் இருதயங்களை ஆகர்ஷித்தது. அந்த ஒரு உரை, அந்த ஒரு பேச்சு, அதுதான் திருப்பம். அவன் ஸ்பிரிங் ஃபீல்டிலே போய் 2007 ஆம் ஆண்டு நான் குடியரசுத் தலைவர் பதவிக்கு ஜனநாயக கட்சிக்கு வேட்பாளராக நான் போட்டியிடப் போகிறேன் என்ற போது உலகம் எள்ளி நகையாடியது. ஆனால் அதிசயம் நிகழ்ந்தது. அவன் அமெரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவராகவே ஆகிவிட்டார். நான் ரோசா பார்க்ஸ் காலத்திலே இருந்து, மார்ட்டின் லூதர் கிங் கனவுகளிலே இருந்து, நான் சமூக நீதியை உயிராக நேசித்த திராவிட இயக்கத்தில் வார்ப்பிக்கப்பட்டவன் என்பதால், ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்துக்காரன் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் நான் சிகாகோ நகரத்து செட்டன் ஹோட்டலிலே நான் அந்த மனிதனை சந்தித்தேன். அவர்தான் இன்றைக்கும் தன் பேச்சாற்றலாளரே குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய பாரக் ஒபாமா. அந்த ஆற்றல் என்றைக்கும் பயன்படும். சொல்லுக்கு அந்த சக்தி உண்டு. அது ஆக்கப்பூர்வமான வழிக்கு அழைத்து செல்லட்டும். சீர்கேடுகளை அகற்றட்டும். தமிழகம் வாழ்வாதாரங்களை புரட்டும். ஒழுக்க சிதைகளிலிருந்து விடுபடட்டும். தரணியில் தமிழனுக்கு ஒரு தேசம் வளரட்டும். அது ஈழத் தமிழகமாக அமையத்தான் போகிறது. ஈழத் தமிழகம், ஆம் தமிழ் ஈழம். மாணவர்களுக்கு அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள், கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து ஒரு விடியல் வர வேண்டும் தமிழகத்திற்கு. அந்த விடியலுக்கு அழைத்து செல்லுகின்றவர்களாக வாருங்கள். மாணவர்கள் இளைஞர்கள் வாருங்கள். நான் எந்த இயக்கத்திலும் சேர சொல்லவில்லை. இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு விடியல் தேவை. அந்த விடியலை உருவாக்குகிறவர்களாக ராபர்ட் எம்மத்தை போன்ற மாணவர்கள் உருவாகட்டும். இந்த தமிழகத்திலே சொல் ஆற்றல் வளரட்டும். தமிழகத்தின் எதிர்காலம் ஒளிமயமாகட்டும். நன்றி, வணக்கம்.